அஸ்ஸலாமலைக்கும். அஸ்ஸலாம். என் பெயர் நாகராஜ். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அல்லாஹ் வந்து முதல்ல படைச்சது வந்து நபிகள் நாயகத்தா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அவரோட நூரே முகமதியா அப்படிங்கிற அந்த ஒளிதான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து அவர் வழியா பரம்பரை பரம்பரையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒவ்வொரு வழியா வந்து கடைசியில முகமது வந்து பிறக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து இஸ்லாம் சொல்லுது. அப்படின்னா நபிகள் நாயகம் பிறந்தே ஒரு 1400-1500 வருஷம் தான் இருக்குது. அப்படின்னா இஸ்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, முதல்ல வந்து இறைவன் படைச்சது வந்து எல்லா படைப்புகளுக்கும் முன்னாடி முகமதை ஒரு இறைவன் வந்து தன்னுடைய ஒளியிலிருந்து ஒரு ஒளி வடிவில் எடுத்து தன் முன்னாடி வச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் ஜின்களை படைக்கிறான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படைப்புகளையும் படைச்சு அதுக்கப்புறம் கடைசியில தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். அதுக்கு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு பாவம் செஞ்சப்போ கூட அந்த முன்னாடி சொர்க்கவாசல் இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த முகமதும் கொள்ளாலே என்னோட பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்கன்னா, முகமதை தான் முதல் முதல்ல படைச்சானா இறைவன் அப்படிங்கிற ஒண்ணு. கேட்ட கேள்வி என்னன்னா, அது அநேகமா முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு புரியாத ஒரு கேள்வி. அதாவது முஸ்லீம்கள் வந்து சில மார்க் அறிஞர்கள் மேடைகளில் பேசக்கூடிய ஒரு பேச்சை வைத்து அவர் கேள்வி கேட்கிறார். அதாவது இறைவன் முதல்ல படைச்சது நபிகள் நாயகத்தினுடைய ஒளி வெளிச்சத்தை முதல் படைச்சான், அதிலிருந்து தான் ஆதம படைச்சான், அவங்களுடைய ஒளி தான் முதன்மையானது என்றெல்லாம் முஸ்லிம்கள் சில பேர் மார்க்க சொற்பொழிவு மேடைகளில் பேசுகிறார்கள். அதை வச்சுதான் அவர் கேட்கிறாரு, இது சரியான்னு கேட்கிறாரு. சரி இல்லை, முதன் முதலில் இறைவன் படைத்தது வந்து ஆதமை தான் படைத்தான். அவர் வழியாக 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் நபிகள் நாயகம் பிறந்தாங்க. ஒளிய முத படைச்சு வச்சான், அதெல்லாம் நபிகள் நாயகத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறோங்கிற பேர்ல சில பேர் இட்டு கட்டி சொன்ன பொய்கள். முத முதல்ல படைச்சது ஆதமை தான் படைத்தேன் குரான்ல இருக்கிறதுனால இந்த கதைகளை வச்சுக்கிட்டு நீங்க நம்ப வேண்டியதில்லை. குரான்லயோ ஆதாரப்பூர்வமான நபி மொழிகள்லயோ அதுக்கு சான்று இல்லை. அதான் அதுக்கு பதில்.